என் பேர் ஹக்கீம். இந்த படத்து சிவசேனை படத்தில் வந்துட்டு க்ரியேட்டிவ் டைரக்டர் அண்ட் எடிட்டராக இருக்கேன். இந்த படம் வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் லண்டன்லேயே ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து ரெட் ஸ்காலட் அப்படிங்கிற கேமராவில் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபிலிம் பண்ணும்போது நாங்கள் நிறைய பிரச்சனைகள், அங்கேனா லண்டனில் வந்து கோல்டு வெதர், அங்கே கோல்டு வெதரில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு ஆன் டைமுக்கு வரலைன்னா வந்துட்டு எல்லாமே வந்து பிரச்சனையாகிடும். ஏன்னா லைட் சீக்கிரமாக போயிடும், ஏன்னா லேட்டாக தான் வந்து டே வரும். பட் ஈவினிங் வந்து ரொம்ப சீக்கிரமாக, ஈவினிங் ஆஃப்டர்நூன் 3:00 வந்துட்டு டக்குன்னு நைட் ஆகிடும். ஸோ டே லைட் போகிறதுக்குள்ளே நாங்கள் நிறைய விஷயங்கள் அதில் முடிக்கணும். அப்படி இருந்தோம் அந்த படத்தை வந்து நாங்கள் 1 month ஃபுல் ஃபில்மிங் முடித்தோம். அப்புறம் கட்டவே ஷார்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் சம்மருக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா சம்மரில் வந்துட்டு நிறைய கட்டவே ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம் நாங்கள் இதில் அந்த ஃபிலிம். ஸோ இட் டுக் அபவுட் லைக் 3 to 4 months ஃபில்மிங். மீதியெல்லாம் எடிட் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் சேர்ந்து ஒரு 6 months ஆச்சு. நியர்லி 1 year ப்ராஜெக்ட் இது. ஒன்னே இப்போ முடிச்சிட்டோம். இப்போ January 31st வந்து ரிலீஸ் டேட் வச்சுருக்கோம் இந்த படத்தில். இந்த படத்தோட ப்ரொடியூசர் கம் டைரக்டர் வந்துட்டு என் ராதா. இவர் வந்துட்டு ராகம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் சேனல் கம்பெனி வச்சுருக்கிறாரு. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து தீபம் டிவி, அங்கே லோக்கலில் யூரோப்பில் ஐரோப்பியில் இருக்கிற எல்லா தமிழ் டெலிவிஷன் சேனல்லாம் வந்துட்டு ஒரு டெய்லி சீரியல் ஒன்று போட்டிருந்தோம், சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ராகம் ப்ரொடக்ஷன்ஸோட முதல் ஸ்டெப் வெள்ளித்திரை அப்படின்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இதில் வந்துட்டு நான் ஒரு ஒரு வெளிநாடுகளில் வாழ்கிற நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனையை வந்துட்டு டைரக்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் எல்லாருக்கும். இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது உங்களுக்கே கொஞ்சம் அடா இப்படியெல்லாம் கூட வெளிநாட்டில் நடக்குமா அப்படின்னு தோணும். இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம், நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறோம். ஆர்டிஸ்ட் ஓகே. இந்த படத்தில் வந்துட்டு சிவா அப்படிங்கிற ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கிறாரு. இதில் வந்துட்டு ஹீரோயினாக வந்து தர்ஷியா அப்படின்றவங்க நடிச்சிருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து செகண்ட் ஹீரோயினாக அனுஷியா அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சிலர் நடிச்சிருக்காங்க. அதில் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்ல போனால் இந்து அப்படிங்கிறவங்க, அகிலா அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் டைரக்டர் என் ராதா வந்து இதில் ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கிறார்.